அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ நிப்டியோட அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நிப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பெரிய ஃபால். அதுக்கு காரணம் வந்து இந்த ஹமாஸ் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு நியூஸ்ல அடிபடுது. ஸோ அதனால நெக்ஸ்ட் லெவல்ல வந்து நிப்டி வந்து இறங்கினா நம்மளுக்கு சப்போர்ட்டா 19,562 இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ மேபி நாளைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் லெவல் இதுதான், ரெசிஸ்டன்ட் லெவல் 19,898 அப்படின்ற லெவல்ல இப்போதைக்கு இருக்கு. ஸோ இதுதான் காரணம் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆனதுக்கு. அடுத்தது வந்து பேங்க் நிப்டி பார்க்கும்போது அதுவுமே கூட ரொம்ப நம்மளுடைய ஜோனை உடைச்சு கீழே போயிட்டான். அது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனை உடைச்சு கீழே போயிட்டான். ஸோ நம்ம நம்பிக்கையா இருந்தது இந்த ஜோனு மேல போகும்னு, ஆனா போக முடியல. இப்போதைக்கு வந்து சப்போர்ட் லெவலா நம்ம 43,423 அப்படின்ற லெவல் தான் ஃபைனல் சப்போர்ட் இருக்கும். அதை உடைச்சதுன்னா சல்லுனு கீழே வந்துருவோம், 42,734. ஸோ இது அப்புறம் கதை, அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கான ஒரு சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா இமிடியட் சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா 43,664. அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது 43,423. இந்த லெவல்ல இருந்து திரும்பினா உண்டு, திரும்பலனா நம்மளுக்கு கஷ்டம் தான். ஸோ மேபி நாளைக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மேக்சிமம் கீழே தான் வரும் மாதிரி தெரியுது. ஸோ செக் பண்ணுவோம் நாளைக்கு காலையில பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நான் கொடுத்த இந்த ஓரியன் சிமெண்ட்ன்ற கம்பெனி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், என்னுடைய டார்கெட் எல்லாமே நான் கொடுத்தது 190, 199, 209, 205 மெம்பர் கொடுத்திருந்தது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கே முடிஞ்சு போச்சு, ஓவர் வேல்யூவேஷன் ஆயிடுச்சு. அதாவது இந்த இந்த ஜோனை விட்டு தாண்டி போயிடுச்சு, 216 வரைக்கும் போச்சு. சரிங்களா, 205 தான் நான் சொல்லியிருக்கேன், 216 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷரு, இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்டாக்கை வச்சுக்கல. நான் வந்து இப்பயே என்னுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன், எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு, புக் பண்ணிட்டேன். நீங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணிருந்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள். அதே சமயத்துல இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து திருப்பிட யாரும் முயற்சி பண்றது வந்து அது உங்க கையில இருக்கு, முயற்சி பண்ணாம இருக்கிறது நல்லது, ஏன்னா ஆல்ரெடி இறங்கி போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நான் கம்யூனிட்டி டேப்ல உங்களுக்கு இதுக்கான நியூஸ் என்னன்றதே சொன்னேன். பிர்லா வந்து அதானிய வந்து உள்ள கொண்டு வர மாதிரி அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கனால அந்த பாசிட்டிவ் நியூஸ்னால இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகி இந்த ஸ்டாக் மேல போயிருக்கு. சரிங்களா, அடுத்தது வந்து ஸ்பார்க், SPARC, இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம். இது வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்விங் எடுக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரை பண்ணுறதா பண்ணலாம். அப்போ 265 வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் இன்னுக்கான போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் தான் ஒரு கவனம் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கு. அடுத்தது IRB இன்ஃப்ரா, இந்த கம்பெனி இன்னைக்கு வந்து ஏறிடுறான். இது வந்து ஒரு பெரிய பல்க் டீல் நடந்திருக்கதா சொல்றாங்க, அதாவது பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு, அதனால ஆல் டைம் ஹிட், ரெக்கார்ட் ஹிட்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னா 12.29% வந்து ஏறியிருக்கு. ஸோ இது இன்னும் ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 ரூபா வரைக்கும் போகலான்றது என்னுடைய ஒப்பீனியன். அது வரைக்கும் போகும் அப்படின்றது பார்க்கலாம், போகுதா இல்லையான்னு உங்கள் போர்ட்ஃபோலியோல சேர்த்து வச்சு பாருங்க. அடுத்தது வந்து பயோகான், இன்னைக்கு பயோகான் வந்து 4% கிட்ட இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க மலேசியா யூனிட்ல வந்து ஒரு கரெக்டிவ் மெஷர் எடுக்க சொல்லி போட்டிருந்தாங்க, அது ஒரு நெகட்டிவ் நியூஸா நம்மளுக்கு தெரியுது, அதனால இறக்கி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா பயோகான் ஸ்லிப்ஸ் 4%, USFTA வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மலேசியன் யூனிட்ல கரெக்டிவ் மெஷர் எடுக்க சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு போயிட்டு இருக்காங்க, அதனால வந்து இறங்கி இருக்கு. இது வந்து சப்போர்ட் லெவல் பக்கத்துல தான் இருக்கு, 232 தான் இருக்கு. இந்த 232 இருந்து திரும்ப ஏறிச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் தப்பிச்சுது, இதை விட்டு இறங்கி போச்சுன்னா அடுத்தது 220 அந்த லெவலுக்கு கீழே போயிடும். ஸோ மேக்சிமம் இது கீழே இறங்க விட மாட்டாங்க, அது பார்க்கலாம், பாசிட்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஏறும்போது நம்ம வாங்கணும்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு, அதை நீங்க பாத்துக்கணும். இந்த இடத்துல இருந்து திரும்பும் போது பாத்துக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா இல்லையான்னு. சரிங்களா, அடுத்தது வந்து ஹட்கோ வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 9% ஸ்டாக்கை வந்து வித்துட்டாங்க, ஆஃபர் ஃபார் சேல்ல வித்துட்டாங்க, அதனால இந்த ஸ்டாக்ஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸா ஃபீல் பண்றாங்க. ஸோ கீழே இறங்கி போச்சு. பாத்தீங்கன்னா ஹட்கோ 9% வந்து இன்னைக்கு இறங்கினது, காரணம் வந்து கவர்மெண்ட் வந்து ஆஃபர் ஃபார் சேல் வையா வித்துட்டாங்க. ஸோ இது அடுத்த லெவலுக்கு இது என்ன இறங்குமா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 71 ரூபா இல்ல 69 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினைச்சா திரும்பவும் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து ஏறி இதை ஃபில் பண்ணணும், அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அட்கோ வச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு அது பாத்துக்கோங்க, கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் தெரியல. அது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இன்னைக்கோட க்ளோசிங் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா வெளியே போயிடுங்க. அடுத்தது ஜீல் சோனி மெர்ஜர் கதை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜீல் சோனி மெர்ஜர் வந்து கூடிய சீக்கிரமே நடக்க போகுது, சந்தோஷமான ஒரு நியூஸ் தான். நவம்பர் மாசத்துக்குள்ளார இதனுடைய மெர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க, ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்றது. ஸோ நவம்பர் மாசம்னா நெக்ஸ்ட் மந்த். ஸோ இந்த பேங்க் அப்பீலையும் தாண்டி இதெல்லாம் நடக்குது, அது ஒரு
இதுவா பாசிட்டிவ் நியூஸா இருந்தாலும் இந்த இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் காண்டு தான் போட்டிருக்கு. அப்போ வந்து இந்த சப்போர்ட் ஜோன் வந்து இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா நாளைக்கு இதை ஃபீல் பண்ணி எடுத்தாங்கன்னா திரும்பலாம், இங்க வந்து 282ல இருந்து திரும்பறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டாக்ஸ் 244 225 வரைக்கும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா ஏறும் சரிங்களா. ஸோ மொத்தத்துல அடுத்த மாசத்துல இந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருந்தாலும் பாசிட்டிவா போயிடும், மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அப்படி மாதிரி போகும், குயிக்கா டபுள் டக்கு டக்குன்னு ஏறும் பாத்துக்கோங்க. ஜேகே டயர், அது வந்து ஜேகே டயர் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பாங்க, ஜேகே டயர் நல்லா இருந்ததுன்னு ஏறிட்டான், ரொம்ப ஏறிட்டான், அது செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. திரும்பவும் இந்த ஸ்டாக் என்னன்னா அதனுடைய டிமாண்டா காட்டுறான் மேல போறதுக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு திரும்ப ஏறுதுன்னா நம்ம சொன்ன அந்த 340 நம்ம ஃபைனல் டார்கெட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது முடிச்சுட்டு திரும்பவும் இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருந்து வருது 316ல இருந்து. ஸோ விருப்பப்படுறவங்க இந்த ஸ்டாக்ஸ சேர்த்து வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு, நாளைக்கு எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆயில் இந்தியா. ஸோ ஆயில் இந்தியா வந்து டிமாண்ட் இருக்கு இப்போதைக்கு இந்த வார் பிரச்சனைனால க்ரூட் ஆயில். ஸோ அதனால இந்த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் நியூஸ் இருந்தா கூட ரொம்ப ஆல் டைம் ரெக்கார்ட் ஹைன்றாங்க. அந்த ரெக்கார்ட் ஹை போனனால என்னாச்சுன்னா 9 இயர்ஸ் டைட்டஸ்ட் ரேலி 63% ஸோ ஃபார் இந்த 2023ல 63% ஏறிட்டான். ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு ஓவர் வேல்யூவேஷனாக பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இந்த இது வந்து இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியராக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு நாளைக்கு 324 கீழே வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகலாம். ஆனால் இது வந்து நெகட்டிவ் நியூஸ் கிடையாது, இது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஆனால் என்னதான் சொன்னாலும் இது அதனுடைய வேல்யூவேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதனால இது மேபி கீழே வரத்துக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டாக்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும் ஓகேவா. அடுத்தது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 1.17% ஏர்னிங்கும் அதாவது ப்ராஃபிட்டும் 3.92% வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைஸ் தான் இது எல்லாமே, சர்ப்ரைஸ் ப்ராஃபிட் அண்ட் சர்ப்ரைஸ் ரெவென்யூ தான், பாசிட்டிவான நியூஸ். ஆனாலுமே இந்த ஸ்டாக் இறங்கிறதுக்கு காரணம் இந்த வார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதாவது அமாஸ் பிளஸ் இஸ்ரேல் வார்ன்றது மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரெண்டை கட் பண்ணிட்டா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஏன்னா பேங்க் நிப்டியும் சப்போர்ட் பண்ணல, ஃபின் நிப்டியும் சப்போர்ட் பண்ணாதனால இந்த ஸ்டாக் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் ரிசல்ட் சூப்பரா கொடுத்தா கூட இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு சில நேரங்கள்ல பாதிக்கக்கூடும் மார்க்கெட்டை, அதனால கவனமா இருங்க. 7725 வரைக்கும் இந்த ஸ்டாக் இன்னும் இறங்கலாம் ஓகே, அப்படிதான் தெரியுது பார்க்கும் போது. அடுத்தது வந்து ஹட்கோ. ஹட்கோ சொல்லிட்டேன் ஆஃபர் ஃபார் சேல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நம்மளுக்கு ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் அப்படின்ற ஒரு எலக்ட்ரானிக் டெக்னாலஜி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹிட் ரெக்கார்டு, இது வரைக்கும் இந்த லெவல் போகல, இதுதான் ஆல் டைம் ஹிட். அதனால இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஃபைனலா பண்ணி விட்டாங்க. இவங்க என்னன்னா ஸ்பேஸ் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க, அதனால இது வந்து இன்னைக்கு ஏறி இருக்கு. ஏறுனா கூட அதனுடைய வேல்யூவேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லெவலை தாண்டி போனனால இப்போ முடிவு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க. இது வந்து நாளைக்கு மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஏறுதா அப்படின்றத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம், இப்போதைக்கு அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்தது ஈடல் வைஸ் ஃபினான்ஸ், இதை பத்தி கேளுங்க கேட்டிருக்காங்க. ஈடல் வைஸ் ஃபினான்ஸ் இதை பத்தி கேட்டிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இடல்வேஸ் ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் தான் போட்டிருக்கு. நீங்க பை பண்ணணும்னு நினைச்சா 71 ரூபாய்க்கு மேல போன பேர் பை பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டாப் லாஸா வச்சிருந்தீங்கன்னா 64 ரூபா போட்டு வச்சுக்காங்க, ஏன்னா அதுக்கு கீழே இறங்கிச்சுன்னா திரும்ப வந்து மேல போறதுக்கு இந்த இடம் வந்துட்டு தான் போகும், 60 ரூபா வந்துட்டு தான் போகும். அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. புதுசா பை பண்றவங்க 71 ரூபாய்க்கு மேல போன வேணா பை பண்றது நல்லது ஓகே. அடுத்தது வந்து ஐஆர்எஃப்சி பத்தி கேட்கிறாங்க. ஐஆர்எஃப்சி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோல, திரும்பவும் கேட்டிருக்கீங்க ஓகே. எனிஹவ் ஐஆர்எஃப்சி ஒரு கன்சால்டேஷன் ஜோன் தான், இதுவும் பிளஸ் இதுவும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க புதுசா பை பண்ணீங்கன்னா 81 ரூபாய்க்கு மேல பை பண்ணுங்க. ஆல்ரெடி பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போதைக்கான ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் 73 ரூபாயா மாத்திக்கோங்க. அது அங்க வந்து இறங்குச்சுன்னா அடுத்தது வந்து இந்த லெவலை தாண்டணும் உங்களுக்கு. இல்ல எனக்கு பிரச்சனை கிடையாது கொஞ்ச நாள் வெயிட் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 69 ரூபா ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஐஆர்எஃப்சி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆர்வினல் பத்தி கேட்டிருக்கீங்க. சேம் கண்டிஷன் தான் ஆர்வினலும், பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே தான் இதுக்கு சொன்னதுதான். ஸோ நம்ம ஆர்வினல் புதுசா ட்ரை பண்றவங்க 175 ரூபாய்க்கு மேல பண்ணுங்க, இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். இது ஒரு கன்சல்டேஷன் ஜோனு, இந்த ஜோனை விட்டு உடைச்சாதான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி பை பண்ணிட்டு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா 156 ரூபாயில ஸ்டாப் லாஸ் போட்டு அமைதியா வெயிட் பண்ணுங்க. இது ஏறினா ஒரே நேரத்துல டக்கு டக்கு டக்குன்னு ஏறும்,
இறங்குனா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இறங்கும், பாத்துக்கோங்க. இந்த ஸ்டாக்லாம் கவர்மெண்ட் ஸ்டாக், ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு. அதாவது கன்சால்டேஷன்ல தான் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்டிபிசி பத்தி கேட்டிருக்கீங்க. என்டிபிசி பாத்தீங்கன்னா அவனுமே கூட நல்ல ஒரு உச்சத்துக்கு போயிட்டு அவன் ஃபால்ல வரான். அதாவது ப்ராஃபிட் புக்கிங் ஜோன், இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் ஜோனா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதாவது இது என்ன சொல்றது, இந்த ஜோனை விட்டு வெளியே வரானா வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு திரும்ப ஏறுவான். நீங்க வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா புக் பண்றது நல்லது. 240 ரூபாய்க்கு கீழே பண்ணிட்டானா அடுத்து ஸ்ட்ரைட்டா 229 ரூபா தான் அதனுடைய சப்போர்ட் லெவலு. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுன்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் போடுறவங்க போட்டுக்கோங்க, இல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. அடுத்தது ஆண்ட்ரியூ யூல் அப்படின்ற கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. ஆண்ட்ரியூ யூல் என்ன பண்றது அப்படின்னு, ஆண்ட்ரியூ யூல் வந்து ஓகே வேண்டாம் இப்போதைக்கு, நல்லா இல்லை இந்த ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே போயிடுங்க தயவுசெய்து. இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃபால் ஆச்சுன்னா 32 ரூபா வரைக்கும் இறங்கும். மெம்பருக்கான ஸ்டாக் அனாலிசிஸ் நான் தனியாக போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. 9 o'clock மேலே நான் அனலைஸ் பண்ணிட்டு போடுறேன். ஆனால் வந்து இப்போ நான் வந்து ரெகுலராக கோல்டு மெம்பருக்கு தனியாக வீடியோ வந்து எப்போ போடணுமோ அப்போ தான் போடுவேன். எப்பயுமே வந்து போட முடியாது. என்ன ரீசன்னா அந்த ஸ்டாக்லாம் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான அப்டேட் வந்து கொடுப்பேன். ஒரு மெம்பர் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இன்னும் வீடியோ வரல அப்படின்னு கேட்குறாரு. போஸ்ட், அதாவது போஸ்ட் ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன் இல்லையா, அதை பாருங்க. புதுசா ஜாயின் பண்ண நண்பர்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே போய் பாருங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து புதுசா ஜாயின் பண்ணோடனையும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் அதை பார்க்க கூடாது. ஸ்க்ரால் பண்ணி கீழே பாருங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இன்னைக்கு ஓரியன்ட் சிமெண்ட் சொல்லியிருந்தா அச்சீவ் ஆயிடுச்சு, நான் அதுக்கான அப்டேஷன் கொடுத்தேன். அது என்னன்றது தெரியாம நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணவங்க கொஞ்சம் குழப்பத்துல இருந்தீங்க. அந்த குழப்பம் வந்து இன்னைக்கு தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால புதுசா ஜாயின் பண்ணீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி பாருங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இதுக்கு ப்ரீவியஸா கொடுத்துருக்கணும், அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸா பயன்படுத்துங்க. ஐ எம் நாட் எஸ்எபி ரிஜிஸ்டர் பர்சன். ஸோ இந்த டிப்ஸ் கால்ஸ் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம் தயவுசெய்து. டெலிகிராம் குரூப்ல மெம்பரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. பப்ளிக்கா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நான் ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ்ல கொடுக்கக்கூடிய அப்டேஷன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச்.